மக்களே, வெல்கம் பேக் டு ஜெனி கேமிங். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராணி சாப்டர் 3-ஓட கேட் எஸ்கேப் அது எக்ஸ்ட்ரீம் மோட்ல. ஃபர்ஸ்ட் டைம் கிராணி சீரிஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் மோட் எஸ்கேப் பண்ண போறோம். லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படினா லைக் போட்டு வாங்க, வீடியோக்குள்ள போலாம். அப்ப எங்களுக்கு வசதியா இருக்கும். வாடி ராசாதி, இன்னங்க வரவேற்பலாம் பலமா இருக்கு. இவனுக்கு பயமுறுத்துறாங்க. எங்கடா இருக்க? ஏமா வரத்துல என்னமா அவசரம்? பல்சட்டே வணக்கம், பல்லி முக்கி வணக்கம், எக்க அமோனி பிசாசே வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க அந்த கோழிய ஃப்ரை பண்றதுக்கு மசாலா ரெடி தானே? ரெடியா இருக்க? யாரு சொல்றாங்கன்னு தெரியாதடா, உனையே தான் கூப்பிடுறாங்க. என்ன பல்சடு பல்லு நிக்காம சிரிச்சீங்க இது? ஆமா, இது என்ன மோடு? இதுவா எக்ஸ்ட்ரீம் மோடு? என்னது? ஐயோ ஐயோ, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ ஃபுல்லாவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டே 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இல்ல பண்ண உடனே என்ன பண்ணிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீயே சொல்ல, உன ஏதாச்சும் பண்ணனா? ஏய், அந்த கிளவளை கிளவியோ நார்மல் போல நம்மள சொல்லி சொல்லி அடிப்பாங்க. நீ எந்த தைரியத்துல எக்ஸ்ட்ரீம் போடுறீங்க இப்போ? நீ இருக்கின்ற தைரியம் தான் என்னது? நான் இருக்கனா? எப்பமா சொல்ல நான் இருக்கறனே? என்ன ஃப்ரை பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டாங்க, அடுத்து வறுக்கற வேலை தான் மிச்சம். ஃப்ரை பண்ணா உனியே தான பண்ணுவாங்க, என்ன இல்லல. அதோட நாங்க டெடி பேர் இருக்கோம்னு பார்த்தா நாங்க டெடி பேர் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா, இங்க போய்ட்டு சத்தத்தை வர வச்சிட்டு தாத்தா பாட்டி கீழே வர வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் போய் நம்ம ஒரு ஒரு பொருளா தேடுவோம். வேகமா ஃபர்ஸ்ட் போய் ஒளியணும். ஏனா இது எக்ஸ்ட்ரீம் மோடுன்றதனால அவங்க வேகம் அதிவேகத்துல இருக்கும். நம்மளால இப்படிங்கிறதுக்குள்ள புடிச்சு அடிச்சு போட்டுருவாங்க. சோ ஒளிஞ்சிருப்போம். வராங்களா? எங்க என்ன தாத்தாவை பாட்டியும் காணும். இன்னத்து விறுவிறுன்னு வந்திருப்பாங்களே. என்ன ஸ்பீடு ஏலே? இவங்க இந்த அளவுக்கு ஸ்பீடா இருந்தா எப்படி தப்பிக்கிறது? கண்ணல மாட்டினா கதம் கதம் தானா? கண்ணல மாட்டினோம்னா 90% தப்பிக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்மளோட வேகத்தை விட அவங்க ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படின்றதுக்குள்ள எட்டி பிடிச்சி அடிச்சுடுவாங்க. இவோ ஒருத்தி சோ இவங்க கண்ணில் சிக்காம அவங்கள டைவர்ட் பண்ணிட்டே தான் விளையாடணும். இப்ப அவங்களை கீழே அனுப்பிட்டு நம்ம மேல போய்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரிதான் இப்ப நம்ம கையில ஃபியூஸ் இருக்கு. சோ அப்படி எங்க பக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். இதுல ஒன்னும் இல்ல. சோ இதை ஃபியூஸ் கொண்டு போய் மேல செட் பண்ணணும். நீயே சொல்லிட்ட, எனக்கு தான் அடி வயிறு கலக்குது. எங்க வத்துற போறாங்களோ? இவன் ஒருத்தன் கீழே வந்து நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கேபிள் இருந்துச்சு அந்த ட்ராயர்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இதை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அதை தூக்கிப்போம். இந்த ரெட் கலர் டப்பா பேர் எனக்கு என்னன்னு தெரியல. நானா இதுக்கு வந்துட்டு கேட் கண்ட்ரோலர் வச்சுட்டேன். ஸோ இதில் மாட்டியாச்சு சில குட்டீஸ். இப்போ இதன் கீழே போய் நம்ம ஜென்ரேட்டர் கேபிள் எடுக்கணும். இப்போ அவங்க கீழே இருக்காங்கன்ற தைரியத்தில் தான் நம்ம இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1 ஃப்ளோராச்சும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இல்லைனா சப்பக்குன்னு அடிச்சு விடுவாங்க, தப்பிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சத்தத்தை போட்டு இப்போ நம்ம மேலே வர வச்சுட்டோம் அவங்கள. இப்போ நம்ம மேலே ஏறி கீழே போகிறோம். அதுக்காக தான் இவங்களை டைவர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கோம். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்ல எப்பமே வந்தா உன்னையதான் மசாலா தடையை வறுக்கறதுக்கு கூப்பிடுவாங்க. இப்ப மாட்டியா புதுசா என்னைய கூப்பிடுறாங்க? அது நீ தாத்தாவை தான் கேட்கணும். சாப்பிட்டா கலர் புலி 65 தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாரு. என்கிட்ட கேட்டா என்னடா கேள்வி குரல் கேக்குது? பாட்டி நாங்க இங்க இல்ல. இப்ப மேல வந்துட்டு இருக்க, நம்ம சத்தம் போட்டிருக்கோம்ல. சோ இப்ப இந்த கேப்பை நம்ம பயன்படுத்தி கீழே போக போறோம். கீழே போய் ஃபர்ஸ்ட் வெப்பன் கீயை தேடணும். இது வரைக்கும் எனக்கு வெப்பன் கீ கீழே தான் கிடைச்சிருக்கு. சோ கீழே இருக்கும் நம்பி அப்படியே கீழே குதிச்சு போவோம். யாரும் இருக்கக்கூடாது. இப்போ அவங்க மேலே போயிருப்பாங்க. இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இங்கே செக் பண்ணிடுவோம் இங்கே என்ன இருக்குன்னு. இவ்வளோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அதில் இவன் வேற கத்துறான். கன்ஃபார்ம் ஹார்ட் அட்டாக் தான். கத்தாதா? ஏலே, இவளை கிட்ட வந்தா கத்தாம வேற என்ன பண்ணுவாங்க? இப்படி கத்துனதுல எனக்கு தெரிஞ்சு கிளவி கீழே வந்தாலும் வந்துருவான்னு நினைக்கிறேன். வராம இருக்கும். சொல்லி வர முடியல. ஐயோ, பல்லி போக்கி வந்துட்டா. ஓடு 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 ஓடு. அவளே கண்டுக்கலனா கூட நீயா வாய கொடுத்து நல்லா மாட்டிக்கிறடா கலர் கோழி. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பின்னாடியே போய் ஓடி தப்பிச்சிடலாம்னு பார்த்தாலும் முடியாது. நான் டக்குன்னு புடிச்சிருவா. சோ இந்த இடத்துல மூச்சு கூட விடாம அப்படியே அமைதியா பதுங்கி இருப்போம். அவ போற வரைக்கும் இங்கதான் காத்துட்டு இருந்தாங்க, வேற வழி இல்ல. சோ அமைதியா இருப்போம். போயிட்டாளா? எவ்வளவு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கா பாருங்களேன் இங்கிட்டே.
மக்களே, என்னை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்றதுக்குள்ள நீங்க ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஆமா, இவன் சிக்கன் 65 ஆகிறதுக்குள்ள ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு சிக்கன் 65 வீட்டுக்கு வந்து சேரும். இவ வேற சீயுவா. அவர் கையில தான் கண் இருக்கு, எங்க இருந்தாலும் அடிச்சிருவாரு. அதனால கல்ல பொறுக்க போவோம். என்னது த்ரோ பார் எடுக்க போறியா? அப்ப அந்த கிளவனே கிளவே போட்டு தள்ள போறது இல்லையா? நான் இப்படா சொன்னா அவங்கள போட்டு தள்ள போறேனே. அதுவும் பாட்டியை கூட பரவாயில்ல, அடிச்சா அடிச்சிடலாம். ஆனா தாத்தா சான்ஸே இல்ல. ஏன்னா தாத்தா ஷூட் பண்ற ஸ்பீடும் இந்த வெப்பன்ல இருந்து போற அந்த கல்லோட ஸ்பீடும் சேம் ஈக்குவலா இருக்கும். ஃபாஸ்டா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், 90% தப்பிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த திறமை என்கிட்ட இல்ல. அதை ட்ரை பண்ணி நான் நிறைய மொக்க வாங்கியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளிப்பிங் பாருங்களேன், நான் உன்ன ஆட் பண்றேன். செஸ்ட்டை நான் ஒரு ஷூட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு 4 தடவை வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பலை. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் அடிச்சுக்கோங்க, என்னால் முடியல. இருந்தாலும் அப்படியே ஒரு தடவை அடிச்சிருக்கேன் தாத்தாவையும் பாட்டியும். அது என்ன மொமெண்ட்டில் வருதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே அப்படியே பொறுமையாக இறங்கி போய் ஃபஸ்ட்டு கல்ல பொறுப்போம். வந்த வேலை குரோபர், அதை எடுப்போம் ஃபஸ்ட்டு. டே கலக்கொலின்னா அமைதியாக இருக்க, என்னாச்சு? எப்படியே ஒன்று பண்ணு, இங்கே தப்பிச்சா சரி. தப்பிப்போம் தப்பிப்போம், நீ கம்மனு. இப்போ நான் கல்லெல்லாம் பொறுக்கிறேன், அதுக்கு நடுவில் தாத்தா பாட்டி வந்தால் மட்டும் எனக்கு சொல்லு சரியா? ஏன்னா கீழே குனிஞ்சிட்ருக்கதுனால நான் கவனிக்க மாட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோ. அதோடு இதில் மோகினி பிசாசு இருக்காளே, அவள் அதுக்கு மேலே இப்படின்றதுக்குள்ளே ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஹேங் ஆகிடுது சில குட்டீஸ். அவகிட்டேருந்து தப்பிக்கிறது தான் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போ கூட எங்கிட்டு வந்துடுவான்னு வேற எனக்கு தெரியல, அது வேற பயமாக இருக்குது. ஸோ அவகிட்ட ஃபாஸ்ட்டாக சொல்லி வாய முடியல. வந்துட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கேப்ல என் கதையை முடிச்சிருப்பா. ஏதோ கொஞ்சம் ஏலே, முதல்ல அந்த டெடி பேரை கண்டுபிடிச்ச அந்த மோகினி பிசாச வெரைட்டி அடியில அப்பப்போ அது பயமுத்திட்டேங்கறா. தெரியுதுடா, ஆனா இந்த டெடி பேர் இப்ப எடுத்தோம்னு வச்சுக்கோ, ஏன் பார்த்தாவும் பாட்டியும் நம்மள சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? வாய் வேற ஒளருது. அவங்க ஆல்ரெடி வெறி கொண்டு இருக்காங்க, நம்ம கதையை முடிச்சிருவாங்க. பல்சட்டி கிளாம போறோம். ஆமாண்டா, ரிவர்ஸ் வராம இருக்கணும். இல்லடா, திரும்பி வராரு. ஐயோ, இப்ப நீ எந்த பக்கம் போவேன்? எனக்கு அந்த பக்கம் போகணுமே. குரோபார் எடுக்கணும்னா இவங்களை டைவர்ட் பண்ணணும். இங்க போயிட்டாரா இல்லையா? பாட்டி வேற எங்கன்னு தெரியலையே. ஆத்தாடி ஆத்தா, கிளவனும் கிளவி ஒன்னா இருக்காங்களே. ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் முன்னாடி போய் தான் மாட்டேன். இவ்வளோ உறுதி, இவளாலதான் நான் சாக போறேன். அது மட்டும் உறுதி. பாட்டி பாட்டிடா பாத்துட்டாளா? பாக்கலன்னு தான் நினைக்கிறேன். நல்ல வேலை பார்க்கல, அப்படியே பின்னாடியே நைஸாக போகும். இப்போ ஒருவேளை அவங்க மேலே போனாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் நம்மளுக்கு நல்லதாக போயிடும். அவங்க மேலே போகிறதுக்கு காத்துருந்து அப்படியே சைடில் போயிடலாம். சில குட்டீஸ் எங்கள் மேலே தானே போகிறாங்க. அப்பாடா மேலே தான் போகிறாங்க. அதுக்குள்ளே நீங்களும் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, இப்போ அப்படியே பொறுமையாக சத்தம் போடாமல் நம்ம சைடில் போய் குரோபாரை எடுக்கிற வேலையை ஆரம்பிப்போம். சத்தம் போட, ஐயோ ஏதோ சத்தம் வந்துச்சு. அங்கே கிராக்கிங் ஃப்ளோர் இருக்க போல இருக்குடா. ஐயோ பாட்டி, அடி, இன்னொரு புல்லட்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா தாத்தா வந்து நம்மளை அடிச்சிருவாரு. ஸோ உசுர கையில் பிடிச்சிக்கிட்டு வெகு, ஐயோ ஒளரனா விறுவிறுவிறுன்னு ஓடி போய் ஃபஸ்ட்டு ஒளிஞ்சுப்போம். ஏன்னா கையில் சுத்தணும். இவோ ஒருத்தி பேசாமல் டெடி பேர் எடுத்துருக்கலாமோ, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி ஃபஸ்ட்டு ஒளிஞ்சுப்போம், தாத்தாவும் பாட்டியும் போட்டோம். என்னடா நடக்குதுங்க, சத்தம் கேட்குதுடா. இப்போ இதுக்கு பாட்டி கீழே போனாங்க. ஐயோ தெரியலையே, என்னமோ வினோதமாக இருக்கீங்க. என்னன்னா தெரியல, ஒண்ணுமே புரியல இந்த உலகத்துல. பைத்தியம் ஆயிட்டான் செல்லுக்குட்டீஸ். கொஞ்சம் விட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், தாத்தாவோட புல்லட்டுக்கு இரையாயிருப்போம். அப்படியே ஒளிடா, அந்த ஓட்ட வழியா பார்த்து தொறஞ்சு அடிச்சிட போறாரு. புதுசு புதுசா பண்றாங்களே, உட்காந்து யோசிப்பாயிலோ. எப்படி எல்லாம் பயமுறுத்துறாங்க ஐயா மனுஷனை. ஆமாண்டா, சரி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த பக்கம் வரமாட்டாங்க இப்போதைக்கு. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு போய் குரோபாரை எடுத்துருவோம்.
எதுக்கோ கொஞ்சம் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துப்போம் சில குட்டி சேனா, எப்போ வேணா அவங்க வருவாங்க, இவங்களெல்லாம் நம்ப முடியாது. சரி ஆளை காணோம், ஃபர்ஸ்ட் இதை உடச்சி நெகிரி உள்ள குதிச்சிருவோம். குதிக்கிறதுக்கே இவ்வளோ சிரமமா இருக்கு. எங்கடா அந்த குரோபாரை காணோம்? ஓ கீழே இருக்கா? நான் ஒருத்தி. சரி ஓகே, குரோபார் எடுத்தாச்சு. இப்போ இப்படி போட்ட சத்தத்துக்கு விறுவிறுன்னு வந்துகிட்டு இருப்பாங்க. இவ ஒருத்தி இவ்வளோ வேகமா வந்து ஒளிஞ்சிட்டேன். என்னடா தாத்தாவ காணோம், பாட்டி மட்டும் தான் போய்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரா? ஒருவேளை தாத்தாக்கு சத்தம் கேட்கலையா? ஏய் அவங்க போயிட்டாங்க, நம்பி வெளியே போவோமா? அதுவும் பயமா இருக்கு. எப்போ வேணா வருவாங்க. சரி போவோம், வேற வழி இல்லை. இங்கே பக்கத்தில் இருக்க உடன் பாக்ஸை ஃபஸ்ட்டு திறந்து பார்த்துருவோம். ஏதாச்சும் தேடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஏதோ உபயோகப்படுற மாதிரி கொடுங்கடா. அங்கே வந்து நம்மளுக்கு இருக்கு இவன் உறுத்தி. ஐயோ காம் பேசாம அவளை போட்டு தள்ளிடலாமா? அவளை இப்போதைக்கு எதுவும் போட்டு தள்ள முடியாது, ஏன்னா அவளே ஆவியை தான் சுத்திக்கிட்டு இருக்கா. ஸோ கம்முன்றது ஒன்றும் பட முடியாது, அவ்வளோதான் க்ளோஸ். அவர் கண்ணில் மாட்டிட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருந்தா தப்பிச்சிருக்கலாம். என் நிலைமையை நினைச்சா எனக்கே சிரிப்பு தான் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா கிளம்பிக்கிட்டு அடி வாங்காம தப்பிச்சிருப்பேன். ஆனா எனக்கு பொறுமையா பாட்டி எங்க இருக்காங்க தெரியல, அவங்களுக்கு கீழே வர வச்சுதான் நம்ம மேல போக முடியும். போய் ஒளிஞ்சுப்போம், இல்லனா இப்பதான் அடி வாங்கிருக்கோம், ரெண்டாவது தடவை திருப்பி அடி வாங்குற மாதிரி ஆயிரும். நம்மளை அடிக்கிறோம்னா மட்டும் வேகமா வரவங்க, சத்தம் போட்டா மட்டும் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. சீக்கிரம் வாங்கயா சட்டு போட்டு, நான் அடுத்த வேலையை நான் பார்க்க வேணும்ல. சீக்கிரம் இதை போய் இன்னொரு பாக்ஸ் வர திறக்கணும். வந்து சேர்ந்தாச்சு. இந்த உட்டன் பாக்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுற மாதிரி இருக்கணும். போடு, நம்மளுக்கு வீல் கிராங்கர் கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள். ஐயோ இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதானே தெரியலையே. ஏன்டா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா இந்த வீல் எடுத்துட்டு கீழே வரைக்கும் போனோம், அது வரைக்கும் கிளவுனா கிளையும் சும்மா வருவாங்க, பார்த்தா நம்மளை சுளுக்கி எடுத்து விட்டுருவாங்க. டேய் மேலதான் இப்போ சத்தம் போட்டு வந்திருக்கோம்ல, அவங்க மேலே போக போறாங்க, நம்ம கீழே போக போறோம். யோசிடா, எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி நம்ம கரெக்டா தான் பிளான் படி போயிட்டு இருக்கோம், கீழே வரமாட்டாங்க. சரி ஏதோ ஒண்ணு குறுக்க மட்டும் வராம தான் சரி. அதெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, போற வழியில இருக்க கல்லையும் பொறுக்கி வச்சுப்போம். எப்பவுமே கையில வெப்பன் இருக்கோ இல்லையோ கல்லாம் பார்த்தா பொறுக்கி வச்சுக்கோங்க. சில குடி சொன்னா நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படும். ஸோ இதையும் நம்ம கொண்டு போய் வீல் கிராங்கரை ஃபர்ஸ்ட் மாட்டி வச்சிருவோம் இங்க. அப்புறம் திருப்பி சுத்தி இருக்க கல்லெல்லாம் பொறுக்குவோம். இதை மாட்டியாச்சு. இப்போ இங்க இருக்க கல்லை எடுத்துட்டு தாத்தாவையும் பாட்டியும் கீழே வர வச்சு ஃபர்ஸ்ட் அவங்கள போட்டு தள்ளணும், அதுக்கு வெப்பனை எடுக்கணும். ஆனா இவ்வளோத்தையும் பண்ணணும்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோடுன்றதுனால சட்டன் வந்து அடிச்சிட்டாங்கன்னா. ஆனா அந்த பல்சட்டுக்கும் பள்ளி முக்கியம் ஒரே வளர்த்தாது, நம்மள க்ளோஸ் பண்றது. சரி இப்ப சத்தத்தை போட்டோம், தாத்தாவும் பாட்டியும் வருவாங்க. எங்கடா இருக்கீங்க? கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. வந்துட்டாங்களா? இந்த பக்கம் ஆளை காணோம். போடு தாத்தா. டேங்க அப்பா, தாத்தா துப்பாங்கியோட வராரு. தாத்தா அப்படியே போயிடுங்க, நாங்க இங்க இல்ல. போற லெஃப்ட்ல பாட்டிடா. அப்படியே நைஸா போயிடலாம். யாரு கண்ணிலேயாச்சும் பட்டுட்டோன்னு வை, கேம் கண்டுபிடிச்சோன்னா கூட நம்மளை காப்பாத்த முடியாது. இப்ப சொன்னி அது என்னமோ கரெக்ட். நல்ல வேலை சத்தப்படவே, அங்க ஏதோ கிராக்கிங் ஃப்ளோர் இருக்குடா. ஐயோ இப்பதான் சொல்லி வாயை மூட, அதுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சே. ஓடுமா ஓடுமா, எங்க நிக்காத, டப்புனு போய் எங்காச்சும் பதுங்கிடு. டேய் அங்க இருக்க கிராக்கிங் ஃப்ளோர் என்னால லொகேட் பண்ணவே முடியல, அதனாலதான் ஒரு தடவை அங்க வரும்போதும் சத்தம் போட்டு மாட்டிக்கிறேன். இப்ப வேகமா இந்த வெப்பனை தூக்கிக்கிட்டு இப்ப ஒளியணுமே. வேலையே இல்ல, நம்மள பயமுறுத்துறதே ஒரு வேலையா வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கா.
சரி ஓகே, இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, நம்ம இங்கே வச்சு இவங்களை சுட போகிறது இல்லை, ஏன்னா ஒருத்தரை சுட்டாலும் அடுத்தவங்க நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்கணும், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய்க்கலாம். பாட்டி எப்ப வேணா வருவாங்க கிளவிய முடிச்சிட்டோம், ஆனா தாத்தா கையில கண்ணு இருக்குமே. அடங்க அப்பா, அப்ப நம்ம க்ளோஸா? இருடா, அது எப்படியும் முடிச்சிடலாம். தாத்தா இன்னும் வரல, சீக்கிரம் வாங்க தாத்தா. எவ்வளவு தைரியம் வந்தா என்ன? அடா பாய், கொஞ்ச நேரத்துல சுட்டுருப்பியாடா. ஜஸ்ட் மிஸ், ஆமா நல்ல வேலை அவர் கையில இருக்க கண்ணை வாங்கி அவர் அடிச்சோம், இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க. ஐயோ, இப்ப ஏன்டா சுட்டோட ஆயிருச்சே? பாட்டி வரதுக்கும் பயத்துல தான சுட்டு, இப்ப தாத்தா வருவாரு, அவரை நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, டைம் எல்லாம் வேஸ்டா போச்சு. நீங்களும் இந்த மாதிரி வெப்பன் எல்லாம் எடுத்து சுடாதீங்க. அடுத்து என்ன பண்றதுனே முடியாது. ஒரு நிமிஷம் இரு, அந்த கிழவனுக்குதான் காது கேட்காது, அப்புறம் மொழியணும். அப்படியே சொல்ற, ஒருவேளை கேட்டு இருந்துச்சுன்னா? அப்படியே வந்துட்டாலும் என்கிட்ட ஒரு புது பல்செட் இருக்குது, அதை கொடுத்து கிழவனை கரெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் நடக்கும் நான் சொல்றேன். சரி, உன் பேச்சு கேட்டுதான்டா போறேன், பாத்துக்க. தாத்தா குறுக்க வந்துடாதீங்கோ, தாத்தா குறுக்க வந்துடாதீங்கோ, தாத்தா குறுக்க வந்துடாதீங்கோ, தாத்தா வரல. இவன் பெண்ணாத்த ஆரம்பிச்சிட்டான் சில குட்டிஸ். சரி ஓகே, நம்ம ஷெட்கியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போய் ஷெட்டை திறப்போம். தாத்தா மட்டும் வராம இருக்கணும். பாட்டி வேற வரான்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட். ஒளிஞ்சிருச்சு, புது இடத்துல வேற ஒளிஞ்சிருக்கோம். அடேங்கப்பா, இப்பதான் அந்த கிளவியோட வேகத்தையே நான் வெளியே நின்று பாக்குறேன். இம்பட் நேரம் கோமால இருந்தியா? ஒருத்த அநியாயம் பண்றாங்க. தாத்தா இங்க. ஐயோ, இந்த தாத்தா தொல்ல தாங்க முடியலையே. டே கேட்ட பையில எங்கடா இருக்க? எங்க இருந்தாலும் அங்கே இருடா, நாங்க வெளியே போக போறோம், குறுக்க மட்டும் வந்துடாதே. தாத்தா வேற எங்க இருக்காருன்னு தெரியல, அவருக்கு பயந்து பயந்தே போக வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே போவோம், குறுக்க வந்துடக்கூடாதுன்னு வேண்டிட்டே போவோம். சில குட்டிஸ் என்ன மாட்டணும்னா அடுத்த தடவை முடிச்சிருவாங்க. இவ்வளோ கிட்ட வந்து தோத்து போனோன்னு ஆகக்கூடாது. பொறுமையாக அப்படியே ஓடுவோம். தாத்தா இப்போதைக்கு இல்லை, நம்ம ஷெட்டுக்கிட்டேயும் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்டை திறந்து ஒரு வழியாக வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே, ஷெட்டை திறந்தாச்சு. நம்மளை வந்து ஜென்ரேட்டர் கேபிள் வெளியே தான் போட்டிருந்தோம். ஸோ ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி பவர் சப்ளையை கொடுத்துருவோம். கூட இப்போ வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூஸ் மாட்டணும்ல, ஒரு ரெட் கலர் டப்பா அங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம மேலே போகணும். ஸோ நம்ம எலிவேட்டரே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பவர் சப்ளை கொடுத்துட்டோம்ல. போகலாம் மேலே. இன்னும் வீடியோ யாராவது லைக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ மறக்காமல் லைக்கை போட்டு வாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோட் ரொம்பவே கஷ்டப்பட்டு விளையாடிட்டுருக்கேன், நீங்களே பார்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இந்த பாட்டிக்கும் தாத்தா அதுலும் இந்த மோகினி பிசாசுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு வெளியே ஆயிட்டேன். சரி ஓகே, சிலண்டர்னா ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் டப்பா இருந்துச்சு, அது கூட ஏதோ ஒரு பேர் வச்சேனே, கேட் கண்ட்ரோலர், அந்த ரூமுக்கு தான் போகிறோம். அங்கே போகும்போது தாத்தா அங்கே தான் குறுக்க வந்துடக்கூடாது. எங்கே இருக்காருன்னு தெரில தாத்தா, பாட்டியும் வந்துடக்கூடாது. என்ன தான் நம்ம டைவெர்ட் பண்ணி விட்டாலும் அவங்க கொஞ்சம் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்காங்க, எப்போ எங்கே வராங்கன்னே தெரியல. அதனால தான் கொஞ்சம் பதட்டத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். பார்த்து பொறுமையாக போமா, சத்தம் போட்டுறாதே. ஹலோ, எஸ் புஷ்மி, செத்தவா யாராவது இருந்தால் செத்த வரீங்களா? உங்கள் கூட கொஞ்சம் பஞ்சாயத்து பேச வேண்டியது இருக்கே. ஹலோ, யாருங்க வீட்டில்? யாரெல்லாம் நினைக்கிறேன், நம்ம போயிடலாம். ஒன்றும் இல்லை, உன் மூணு பைத்தியம் ஆகிட்டான். ஸோ இதை விட்டுருங்க. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் தாத்தா. இல்லை இல்லை, அப்பாடா யாரும் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டனை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணுறா, அவ்வளோதான், கேட் திறந்துருச்சு. சில குடிஸ் நம்ம வந்து தப்பிக்க போகிறோம் ஃபைனலாக. அப்பா, சில போராட்டங்களுக்கு பிறகு நாம் இந்த பேய் பங்களாவில் தப்பிக்க போகிறோம். என்ன, எனக்கு தான் ஒரு வருத்தம். அப்படி என்னடா உனக்கு வருத்தம்? ஆமாம், கிராணி ஒன்ல கார் இன்ஜின் ஆட்டியாக போட்டேன், கிராணி டூவில் போட் இன்ஜின் ஆட்டியாக போட்டேன். ஆனால் இந்த த்ரீல தான் என்னால் கார் இன்ஜினை கழட்டுறேன், கார் பக்கமே போகலையே, அதுதான் வருத்தம். உனக்கும் பிரச்சனை. சரி, நம்ம தப்பிக்க போகிறோம் சில குடிஸ். தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை பாட்டியை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சத்தத்தை போட்டு பாட்டியை வர வச்சிடலாமே. பாட்டி பாட்டி.
பாட்டி எங்க தான் போறே நீ புள்ள ஆளே காணுமே சரி வந்து சட்டில உட்கார் எங்க போறே ஏய் போகாதடி முடியுமோ கூட சொல்ல பண்றா சின்ன குடிஸ் இவள வச்சிக்கிட்டு ஒண்ணும் முடியல அண்ட் வீடியோல ஸ்கிப் பண்ணா பாத்துட்டேன் எல்லா செலிபிரிட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்காங்க ஒரு லைக் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பை பை டாடா லவ் யூ ஆல்